டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் இந்திய வீரர்களுக்கு வாழ்த்து. கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் அவசியம், மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவம், தமிழ் மொழியின் சிறப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தமது மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றினார். பிரதமர் நாட்டு மக்களிடையே தமது கருத்துக்களை மனம் திறந்து பகிர்ந்து கொள்ளும் 78வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று ஆற்றிய உரையின் தொகுப்பு. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கவுள்ள நிலையில் அது தொடர்பான வினாவிடை போட்டிகளில் அனைவரும் பங்கெடுத்து பரிசுகளை வெல்ல வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தடகள ஜாம்பவான் மில்கா சிங் கொரோனா தொற்று காரணமாக அண்மையில் மரணமடைந்ததை சுட்டிக்காட்டிய பிரதமர், அவர் மருத்துவமனையில் இருந்தபோது தாம் கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்த ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய வீரர்களை உத்வேகப்படுத்துவதற்கு ஒப்புக்கொண்ட நிலையில் அவர் உயிரிழந்து விட்டதாக குறிப்பிட்டுள்ளார். டோக்கியோ செல்ல இருக்கும் இந்திய ஒலிம்பிக் அணியில் இடம்பெற்றுள்ள பலருடைய வாழ்க்கை நமக்கு ஊக்கம் அளிப்பதாக உள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்தார். சிறிய கிராமத்தில் வசிக்கும் பிரவீன் ஜாதவ் என்ற வில்வித்தை வீரர் கடினமான இலக்குகளை தாண்டி ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் நிலையை எட்டியுள்ளதையும், ஹாக்கி அணியின் நேஹா கோயல், தீபிகா குமாரி போன்ற வீராங்கனைகளின் வாழ்க்கை பின்னணியும் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த வீரர் வீராங்கனைகளின் வெற்றிக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் முசாஃபர் நகரை சேர்ந்த பிரியங்கா கோஸ்வாமி, பனாரஸை சேர்ந்த சிவபால் சிங், சிராக் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ் உள்ளிட்ட பல வீரர் வீராங்கனைகளின் தன்னம்பிக்கை உத்வேகம் அளிப்பதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். மேலும் சென்னையில் வசிக்கும் பவானி தேவி வாள் சிலம்ப வல்லுநர் என்றும், ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள முதல் இந்திய வாள் சிலம்ப ஆட்டக்காரர் என்ற பெருமைக்கிடையே அவருடைய பயிற்சிக்காக தனது தாயின் நகைகளை அடகு வைத்தார் என்பதை அறிய முடிவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இவர்கள் இந்தியாவின் கௌரவத்தை உயர்த்துவதுடன் மக்களின் மனங்களையும் வெல்ல வேண்டும் என்றும் தமது உரையில் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொருவரின் உற்சாகத்தையும் அதிகரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ள பிரதமர், இதற்காக உருவாக்கப்பட்டுள்ள சமூக வலைதள பக்கத்தில் விளையாட்டு வீரர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் என தெரிவிக்க வேண்டும் என்று பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொரோனாவிற்கு எதிரான நம் நாட்டு மக்களின் போராட்டம் தொடரும் சூழலில் அனைவரும் இணைந்து பல அசாதாரணமான இலக்குகளை அடைந்திருப்பதாகவும், கடந்த 21ஆம் தேதி முதல் தடுப்பூசி இயக்கத்தின் அடுத்த கட்ட தொடக்கம் நடந்தேறி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அன்றைய நாளில் மட்டும் 86 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு இலவச தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். கடந்த ஓராண்டிற்கு முன்பு தடுப்பூசி எப்போது வரும் என்ற கேள்வி எழுந்த நிலையில், இப்போது ஒரே நாளில் லட்சக்கணக்கான பேருக்கு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தடுப்பூசியை இலவசமாக செலுத்தியுள்ளோம் என்பது புதிய பாரதத்தின் பலம் என்று பிரதமர் தெரிவித்தார். சாத்தியோ, एक साल पहले सबके सामने सवाल था कि वैक्सीन कब आएगी. आज हम दिन में लाखों लोगों को मेड इन इंडिया वैक्सीन मुफ्त में लगा रहे हैं और यही तो नए भारत की ताकत है. साथियों, वैक्सीन की सेफ्टी देश के हर नागरिक को मिले, हमें लगातार प्रयास करते रहना है. कई जगहों पर वैक्सीन हेजिटेंसी को खत्म करने के लिए कई संगठन, सिविल सोसाइटी के लोग आगे आए हैं और सब मिलकर के बहुत अच्छा काम कर रहे हैं. चलिए हम भी आज एक गांव में चलते हैं और उन्हीं लोगों से बात करते हैं वैक्सीन के बारे में. தடுப்பூசி அளிக்கும் பாதுகாப்பு அனைத்து குடிமக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எல்லா முயற்சிகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வர வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர், தடுப்பூசி குறித்த தயக்கத்தை முடிவுக்கு கொண்டுவர பல அமைப்புகள், சமூக நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் முன்வந்திருப்பதாகவும், அவர்கள் சிறப்பான செயல்பாட்டை செயல்படுத்தி வருவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் பைதூல் மாவட்டம் துலாரியா கிராமத்தைச் சேர்ந்தவருடன் பிரதமர் கலந்துரையாடினார். அவரிடம் கொரோனா பாதிப்பு குறித்து கேட்டறிந்த பிரதமர், தடுப்பூசி போட்டுக் கொள்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நாடு முழுவதும் 31 கோடிக்கும் அதிகமானோர் தடுப்பூசி போட்டிருப்பதாகவும், தாமும் தமது 100 வயதான தாயாரும் 2 தவணை தடுப்பூசியை போட்டுக் கொண்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். கிராம மக்களிடம் உள்ள தடுப்பூசி குறித்த பயத்தை போக்கி பொய்யான தகவல்களை நம்பாமல் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். இந்த நேரத்தில் காஷ்மீரின் பந்திபுரா மாவட்டத்தில் உள்ள வியான்மலை கிராம மக்கள் 100% தடுப்பூசி போட்டுக் கொண்டிருப்பதையும், நாகாலாந்தின் 3 கிராமங்களில் 100% தடுப்பூசி போட்டு
இலக்கை எட்டியிருப்பதையும் பிரதமர் எடுத்துரைத்தார். இதேபோல் கிஷோரிலால் என்பவருடனும் பிரதமர் தடுப்பூசி குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். விஞ்ஞானிகளின் கடுமையான உழைப்பால் தடுப்பூசி தயாரிக்கப்பட்டிருப்பதை அவரிடம் பிரதமர் சுட்டிக்காட்டினார். விஞ்ஞானிகள் மீது நம்பிக்கை வைத்து பொய்களை பரப்புபவர்களை புறந்தள்ளி தங்களையும் பாதுகாத்து சுற்றியுள்ள கிராம மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார். முடிவான வெற்றியின் மந்திரம் என்னவென்றால் நிரந்தர செயல்பாடு. எனவே நாம் சுணக்கமாக இருந்துவிடாமல் இடையராத முயற்சிகளை மேற்கொண்டு கொரோனா தொற்றை எதிர்த்து வெற்றி பெற்றாக வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்தார். ஹர் காவ் கா லக்ஷ்ய ஹோனா சாஹியே, யாத் ரக்கியே. और मैं तो आपको खास रूप से कहना चाहता हूं, आप एक सवाल अपने मन में पूछिए। हर कोई सफल होना चाहता है, लेकिन निर्णायक सफलता का मंत्र क्या है? निर्णायक सफलता का मंत्र है निरंतरता। इसलिए हमें सुस्त नहीं पड़ना है, किसी भ्रांति में नहीं रहना है। हमें सतत प्रयास करते रहना है, कोरोना पर जीत हासिल करनी है। தற்போது பருவமழை காலம் வந்துள்ளதால் நிலத்தடி நீரை சேமிக்கும் போது நீர் பாதுகாப்பு பணியை தேச பணியாக கருதி மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உத்தராகண்ட் மாநிலம் பவுடி கட்டுவாலை சேர்ந்த சச்சிதானந்த பாரதி என்பவர் ஆசிரியராக பணியாற்றிய போதிலும் தற்போது அவரின் கடினமான உழைப்பால் தண்ணீர் பிரச்சினைக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். இதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலம் பாந்தா மாவட்டம் அந்தாவ் கிராமத்தை சேர்ந்த மக்களும் பல ஏக்கர் நிலங்களில் உயரமான வரப்புகளை ஏற்படுத்தி மழைநீர் வயலில் சேர வழிவகுத்தனர். சீந்தில் கொடி மற்றும் பிற தாவரங்களின் ஆச்சரியமான மருத்துவ குணங்கள் பற்றி கொரோனா வந்த பிறகுதான் தெரிய வந்ததாக நைனினாலை சேர்ந்த பரிதோஷ் என்பவர் தமக்கு தகவல் அனுப்பியிருப்பதை சுட்டிக்காட்டினார். மேரே பியாரே தேஷ்வாசியோ, ஹமாரே சாஸ்திரோ மே கஹா கயா ஹை, நாஸ்தி முலம் அனௌஷதம். அர்த்தாத் पृथ्वी पर ऐसी कोई वनस्पति ही नहीं है जिसमें कोई न कोई औषधीय गुण न हो। हमारे आसपास ऐसे कितने ही पेड़ पौधे होते हैं जिनमें अद्भुत गुण होते हैं, लेकिन कई बार हमें उनके बारे में पता ही नहीं होता। मुझे नैनीताल से एक साथी भाई परितोष ने इस विषय पर एक पत्र भेजा है। उन्होंने लिखा है कि उन्हें गिलोय और दूसरी कई वनस्पतियों के इतने चमत्कारी मेडिकल गुणों के बारे में कोरोना आने के बाद ही पता चला। परितोष ने मुझे आग्रह भी किया है कि मैं मन की बात के सभी श्रोताओं से कहूं कि आप अपने आसपास की वनस्पतियों के बारे में जानिए और दूसरों को भी बताइए। ஜூலை 1ஆம் தேதி தேசிய மருத்துவர்கள் தினமும் பட்டய கணக்காளர்களின் தினமும் கடைபிடிக்க உள்ள சூழலில் மருத்துவர்களின் சேவையுடன் கூடிய பணிகளை அனைவரும் பாராட்ட வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். பொருளாதாரத்தில் ஒளிவு மறைவற்ற நிலையை உருவாக்க பட்டய கணக்காளர்கள் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை நல்க முடியும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். வங்கி பணியாளர்கள், ஆசிரியர்கள், சிறு வணிகர்கள், கடைகளில் வேலை பார்க்கும் ஊழியர்கள், தள்ளுவண்டி கடை நடத்துவோர், பாதுகாப்பு காவலாளிகள், தபால்காரர்கள், அஞ்சலக பணியாளர்கள் என இந்த பட்டியல் மிக நீண்டது என்றும் குறிப்பிட்ட பிரதமர் இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களின் பங்களிப்பை சிறப்பாக ஆற்றி வருகிறார்கள் என்றார். இந்த நேரத்தில் மத்திய அரசில் செயலாளராக இருந்த குருபிரசாத் மகாபாத்ரா என்பவரின் சிறப்பான பணியை சுட்டிக்காட்ட விரும்புவதாக பிரதமர் குறிப்பிட்டார். கொரோனா தொற்றால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் தொடர்ந்து இரவு பகல் பாராமல் அவர் பணியாற்றியதுடன் தொற்று காரணமாக உயிரிழந்ததை நினைவு கூர்ந்தார். இதுபோன்ற எண்ணிலடங்கா மனிதர்களை பற்றி நம்மால் பேசக்கூட முடியவில்லை என்று தெரிவித்த பிரதமர் கொரோனா தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றுவதும் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதும் தான் இப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நாம் அளிக்கக்கூடிய நினைவு அஞ்சலியாக இருக்க முடியும் என்று குறிப்பிட்டார். சென்னையைச் சேர்ந்த குருபிரசாத் என்பவர் தமக்கு அனுப்பியுள்ள செய்தியில் தமிழகத்தை பற்றி தாம் பேசிய தகவல்களை எல்லாம் திரட்டி புத்தகமாக தயாரித்திருப்பதாகவும் அதனை நமோ செயலியில் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். திருக்குறள் மீது தமக்குள்ள பிரியமும் திருவள்ளுவர் இடத்தில் உள்ள மரியாதையையும் விவரிப்பதற்கு அப்பாற்பட்டது என்று குருபிரசாத் தெரிவித்திருப்பதை குறிப்பிட்டுள்ள பிரதமர் அவருடைய கோரிக்கைப்படி தாம் அதை வெளியிட இருப்பதாக குறிப்பிட்டார். ஆப்னே தமிழ் பாஷா அவர் தமிழ் சன்ஸ்கிருதி கி மகான்தா, தமிழ் தியோஹாரோ அவர் தமிழ்நாடு கே பிரமுக் ஸ்தானோ கி சர்ச்சா கி ஹை. குருபிரசாத் ஜி ஆகே லிக்தே ஹை கி மன் கி பாத் மே மேனே तमिलनाडु के लोगों की उपलब्धियों के बारे में भी कई बार बताया है। थिरुकुरल के प्रति
आपके प्यार और तिरुवल्लुवर जी के प्रति आपके आदर का तो कहना ही क्या। इसलिए मैंने मन की बात में आपने जो कुछ भी तमिलनाडु के बारे में बोला है उन सबको संकलित कर एक ई बुक तैयार की है। क्या आप इस ई बुक को लेकर कुछ बोलेंगे और इसे नमो ऐप पर भी रिलीज करेंगे? धन्यवाद। ये मैं गुरुप्रसाद जी का पत्र आपके सामने पढ़ रहा था। गुरुप्रसाद जी, आपकी ये पोस्ट पढ़कर बहुत आनंद आया। अब आप अपनी ई बुक में एक और पेज जोड़ दीजिए। உலகத்திலேயே மிகவும் பழமையான மொழி தமிழ் என்றும் தமிழ் மொழியின் மிகப்பெரிய அபிமானி தாம் என்றும் பிரதமர் கூறினார். வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாடு சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகள் என்ற அமுத விழா வர இருப்பது அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று தெரிவித்த பிரதமர் நாட்டிற்காக தியாகம் செய்த பலருடைய வரலாறுகளை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இன்றைய இளைய தலைமுறையினர் அந்த பணியில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்தார். கொரோனா தடுப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார்.